அருள் திரு அடிகளார் அவர்களின் 74வது அவதார திருவிழா. அதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடிகளார் ஐயா அவர்களை பற்றி நான் சொல்வதற்கு முன்பு அவர் இருக்கும் இடத்தை பற்றி நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், சிறு வயதிலே மதுராந்தகம் என்ற ஊருக்கு என்னை அதை விடுமுறைக்கு வந்து நாங்கள் போவோம். எப்படின்னா அந்த மதுராந்தகத்தில் வந்து என்னுடைய அத்தை வீடு இருக்கும். அங்கே போகும்போதெல்லாம் வந்து ஒரு கோயில் கழிச்சிட்டு போவாங்க வீட்டில். என்ன கோயில்னு பார்த்தீங்கன்னா ஏரிகாத்த ராமர் கோயில். ஸோ இந்த ஏரிகாத்த ராமர் வாழ்ந்த அந்த மதுராந்தகத்துக்கு பக்கத்தில் இன்னொரு கடவுள் இருக்கிறாருன்னா கண்டிப்பாக அது வந்து அடிகளார் ஐயா தான் சொல்லலாம். ஏன்னா எனக்கு அந்த சின்ன வயசில் அந்த கதையும் இப்போது இருக்கும் இந்த மனித கடவுளான அடிகளார் ஐயா அவர் பார்க்கும்போது, ஒருவேளை அந்த ராமர் தான் அந்த மதுராந்தகத்து பக்கத்திலேயே இன்றைக்கி வந்து அவதரிச்சுக்கிறோம்னு சொல்லலாம். ஸோ வாழ்க்கையில் வந்து மனித கடவுள் கிடைப்பது என்பது மிகப்பெரிய விஷயம். அதில் அடியார் அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் அந்த இடத்துக்கு போயிருக்கேன். அந்த இடம் வந்து இன்றைக்கி ரொம்ப பிரமாதமாக நிறைய பக்தர்கள் வராங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இவர் வந்து அருள் வாக்கும் அருளும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அங்கே நிறைய விஷயங்கள், காலேஜ் இருக்குது, மக்களுடைய வெள்ளங்கள் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு. ஏன்னா அந்த இடம் வந்து அவ்வளவு பாசிட்டிவான இடம். ஸோ அப்பேற்பட்ட அந்த இடத்திலே வாழும் அருமையான ஒரு மனித கடவுள் அடிகளார் ஐயா அவர்கள், அவருடைய 74வது அவதார திருவிழாவுக்கு எனக்கு வாழ்த்த வயதில்லை. அவரை நான் வணங்கி அவரிடம் ஆசியை பெற்றுக்கொள்கிறேன். உங்கள் சின்னி ஜெயந்த், அன்புடன்.